வெல்கம் டு ஸ்டூடியோ. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு தமிழ்நாடு செஷன் கவுன்சிலிங். இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது? July 25th சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபீஷியலாக டேட்டு வரல, இன்னும் 1 or 2 days வரும். அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஆஃப் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கும், அதோட கட் ஆஃப் எஸ்டிமேஷன் என்ன, அதையும் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக இந்த மாதிரி ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. அந்த PWD கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ்கலேஷன் கேட்டகரி, இது கொடுத்துருக்காங்க. இதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த PWD கேட்டகரி வந்து எத்தனை லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அது ப்ரொஃபஷனல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் எலிஜிபிளாக இருக்காங்கன்னா, PWD கேட்டகரியில் 79 இருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் MBBS, BDS 2023 சொல்கிறேன். இதுக்கு என்ன இருக்காங்கன்னா, 114 114 பேர் இருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரீஸ்மேன் அதில் பார்த்தா 328 லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன மாதிரி ரேஞ்சு கட் ஆஃப் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவுன்சிலிங் போகும்போது கம்யூனிட்டி ரேங்க் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் நமக்கு இடம் கிடைக்குமா, நம்ம கட் ஆஃப் மார்க் கிடைக்குமா பார்க்கலாம். அப்போ கம்யூனிட்டி ரேங்க்கு அதுக்கு ஈக்குவலாக என்ன ரேஞ்சு கட் ஆஃப் மார்க்கு ஃபார் ஃபஸ்ட் ரவுண்டு என்ன இருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஆன் த பேஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டு, எக்ஸ்பர்ட்ஸ் கமெண்ட்டு, அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்குன்னு சொல்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓசி அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் என்ன ரேஞ்சில் இருக்கலாம், 1323 1368 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது, 602 to 606 அந்த ரேஞ்ச் கட் ஆஃப் மார்க் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் ஆகுது. இது வந்து 1 or 2 marks கூடும் ஆர் குறையும், இது வந்து எஸ்டிமேட் தான். அப்போ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், இந்த ரேஞ்ச் இருக்கா, இந்த கம்யூனிட்டி ரேங்க் இந்த ரேஞ்ச் இருக்கா பார்க்கலாம். அதே மாதிரி பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி ரேங்க் இருக்கணும், 1974 to 1978 இந்த ரேஞ்ச் கம்யூனிட்டி ரேங்க் ஒரு இருக்கிற இருந்தால் அதுக்கு என்ன ஈக்குவலாக கட் ஆஃப் மார்க் வரும், 557 557 to 560. அது மாதிரி பிசிஎம்க்கு 193 to 195 கம்யூனிட்டி ரேங்க்கு 539 to 543 அந்த மாதிரி வருது. எம்பிசி பார்த்தீங்கன்னா 1964 to 1067 அந்த கம்யூனிட்டி ரேங்க் ரேஞ்ச் இருக்கவங்களுக்கு 529 to 531 அந்த மாதிரி 1 or 2 rank கூடும் குறையும், இந்த ரேஞ்சில் இருந்தால் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் வருது. அடுத்து எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 658 to 660 கம்யூனிட்டி ரேங்க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கணும்னா 454 to 456 வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து எஸ்சிஏக்கு கம்யூனிட்டி ரேங்க் 119 to 121 அதுக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்னா கட் ஆஃப் ரேஞ்சு 385 to 386 அந்த ரேஞ்சு. அடுத்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 39 to 41 அதுக்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்சை பார்த்தா 358 to 360. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், அதே மாதிரி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் அண்ட் அதர் டேட்டா கலெக்டட் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் எக்ஸட்ரா. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. செகண்ட் ரவுண்டு போது ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் அத்தியாச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ரவுண்டு மாப்பப் ரவுண்டு போது சேஞ்சஸ் கட்டாயம் உண்டு, மோஸ்ட் ப்ராபபிலிட்டி டிக்ரீஸ் தான் ஆகும். இப்போ உள்ள கட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அதோட செகண்ட் ரவுண்ட் 1 or 2 marks குறையக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மாப்பப் ரவுண்டு இப்படி தான் வரும். ஸோ சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.